இனிய மாலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்புறம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே டிவி செல்ஃபோன் இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து வெளியே போய் விளாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு ப்ரைஸுக்காக பேருக்காக விளாடுறவங்க இருக்கிறாங்க பட் ஹேபிட்காக ஃபன்காக ெதர்னஸை எதிர்பார்த்து விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி குறைஞ்ச நிறைய கேம்ஸ் மறந்து போன நிறைய கேம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பாரம்பரிய மிக்க விளையாட்டுகளில் இன்றைக்கி ஒரு விளையாட்டை பற்றி பார்க்க போகிறோம் அந்த விளையாட்டோட பேரே நம்மளில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதை எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுருக்காது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த விளையாட்டை விளையாண்டவங்க உங்கள் பிள்ளைங்கக்கிட்டயோ உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கிட்டையும் இதை பற்றி சொல்லுங்கள் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அதை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ போதில் இதே மாதிரி வேறு என்னென்ன விளையாட்டெல்லாம் நீங்கள் விளையாண்டிங்க ஆனால் இந்த ஜென்ரேஷன் அதை டோட்டலாக மறந்துட்டாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க விளையாட்டுக்கு பெயர் வந்து உந்தி உந்திப்பறத்தல் தமிழக நாட்டுப்புற சிறுமியரின் விளையாட்டுகளில் ஒன்று ஸோ பெரும்பாலும் இந்த விளையாட்டை கேர்ள்ஸ் தான் விளையாண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு ரெண்டு பேராக விளையாடுவாங்க ஸோ ரெண்டு ரெண்டு பேராக ஒருத்தர் ஒருத்தரோட கைகளை பிடிச்சிக்கிட்டு சர்க்குலர் மோஷனில் அதாவது வட்ட வடிவத்தில் சுற்றி சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் இந்த விளையாட்டு நிறைய பேர் கிரவுண்டில் இதை விளையாண்டுருக்கலாம் கிராமங்களில் ஊருக்குள்ளே தெருக்குள்ளக்கெல்லாம் விளையாண்டு நம்ம பார்த்துருப்போம் நம்மளும் விளையாடிருப்போம் சின்ன வயசில் உந்தி என்பது வயிற்றுக்கோப்புள் கொப்புள் பறக்கும்படி சுழல்வது உந்தி பறத்தல் விளையாட்டை எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்க வாசகர் தம் திருவாசகத்தில் குறிப்பிடுகிறார் பாடிக்கொண்டே பறப்பது உந்தி பறத்தல் ஸோ இதுதான் அந்த விளையாட்டோட ஹிஸ்ட்ரி உந்திங்கிறது நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்க அந்த ஹோல் மாதிரி இருக்குது இல்லையா அதுதான் சொல்கிறாங்க ஸோ அது ஃபாஸ்ட் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம இந்த விளையாட்டை விளையாடுறதுனால இதுக்கு அப்படி பேர் இருக்குது ஸோ இந்த விளையாட்டு வந்து இப்போ கண்டுபிடிச்சது இல்லை எட்டாம் நூற்றாண்டு இப்போ இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது எட்டாம் நூற்றாண்டுலே வந்து இந்த விளையாட்டுக்கான என் குறிப்புகள் வந்து இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விளையாட்டுக்கு இங்கிலீஷில் எப்படி பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்தேன் இங்கிலீஷில் வந்து இதுக்கு நேம் கிடைக்கல பட் எனக்கு வந்து இன்னொரு வேர்டு கிடைச்சிது இது வந்து பஞ்சாபியோட டான்ஸ் அண்ட் ஸ்போர்ட் ஃபார்ம் அதாவது பஞ்சாபில் இருக்கிற கேர்ள்ஸ் வந்து இதை ஒரு டான்ஸ் ஃபார்மாகவும் இது ஒரு ஸ்போர்ட் ஃபார்மாகவும் விளாடுறதாகவும் ஆடுறதாகவும் நான் ரீட் பண்ணேன் ஸோ அதுக்கு அவங்க வச்சுருக்க நேம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கிக்லி கேஐ கே கிக்லி என்னும் நடனம் பஞ்சாப் பெண்களால் ஆடப்படும் நாட்டுப்புற நடனமாகும் இந்நடனத்தில் இரு பெண்களும் தங்கள் கைகளை கோர்த்து கொண்டு ஒருவரை ஒருவர் சுற்றி சுழன்று வேகமாக வட்டப்பாதையில் ஆடுவர் இவர்கள் வட்டமாக இயங்கி தங்களை சமநிலைப்படுத்திக் கொள்வர் இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பஞ்சாபி கேர்ள்ஸ் வந்து சல்வார் போட்டுட்டு வேகமாக டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து மேக்ஸிமம் கேர்ள்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு டான்ஸ் ஸ்டைல் பஞ்சாபில் மோர் தென் டான்ஸ் இதை ஸ்போர்ட் ஃபார்மாகவும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ தமிழகத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விதமான பாரம்பரிய விளையாட்டு வந்து பஞ்சாப்லேயும் வந்து விளையாடப்பட்டது அதாவது ஆடப்படுகிறது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது ஸோ இதுக்கு இங்கிலீஷ்ல நேம் நான் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல இஃப் சப்போஸ் உங்களில் யாருக்காது இதோட இங்கிலீஷ் நேம் கிடைச்சதுன்னா நீங்கள் சொல்லுங்க பஞ்சாபி டான்ஸ் ஸ்டைலுக்கு வந்து கிக்லி அப்படின்னு சொல்லிட்டு பேரு அதே இது தமிழ்நாட்டில் நம்ம இதே விளையாட்டை விளையாடுறோம் அப்படின்னா உந்தி பரத்தல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யார் யாரெல்லாம் இந்த கேமை மிஸ் பண்ணுறீங்கன்னோ எவ்வளோ ஃபன்னாக இருந்தது இந்த கேம் போதில் அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நல்ல எண்ணம் என்ற விதையை நெஞ்சில் விதை வாழ்க்கை என்னும் விளைச்சல் நன்றாக இருக்கும் நன்றி